வா வா வா, அதான் என்ன தெரியுமில்ல வா. இதில் வேறு நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நம்ம டாமுக்கு வந்துட்டு கீழே பிஸ்கெட் வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த தரையில் கார. இதில் காரை போட்ட தர தான் இதில் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாமுல இருந்த பாசத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, கீழே வைக்காதீங்க, பிளேட்டு அந்த மாதிரி வச்சு வைங்க, கீழே வச்சா மண் எல்லாம் சேர்ந்து போகும் அப்படின்ட்டாரு. நம்மால் மண்ணை தான் கிளறான், எல்லாத்தையுமே பண்ணுறோம். இருந்தாலும் அவர் சொன்னதுக்காக இன்றைக்கி எனக்கு பிளேட்லேயே வைக்கிறேன், சரியா? ஜாலியாக சாப்பிடு. நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய சூப்பர் நேப்பியர், சுனை இல்லாத சூப்பர் நேப்பியரோட விதைக்கரணை இருக்குது, மல்பெரி இருக்குது, மல்பெரி ஸ்டெம்ஸ் இருக்குது. சூப்பர் நேப்பியரும் மல்பெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் விதைக்கரணையில் வரும். விதைகளில் பார்த்தீங்கன்னா சவுண்டல், அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தலை, கோயஃபஸ் 29, கோயஃபஸ் 31, இது எல்லாமே விதைகளில் இருக்குது. ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டி, இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த தொட்டி இது ஃப்ரேம் வச்சு மாற்ற மாதிரியும் செஞ்சு தரோம். அதே மாதிரி கீழே நம்ம பார்த்துருப்பீங்க, நிற்க வைக்கிற மாதிரி, நிற்க வைக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா செஞ்சு தருவோம். இங்கே 4 அடி 6 அடி 8 அடி மூணு சைஸில் செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான சைஸ்லையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் ஆரம்பித்து இது வந்துட்டு 2வது வாட்டியா இல்லை 3வது வாட்டியான்னு தெரியல இந்த செடி வந்து கலர் மாறக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏன்னா பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே பார்த்தீங்கன்னா இந்த செடி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல இருக்க இந்த பச்சை கலரில் இலைகள் இருக்கக்கூடிய இந்த செடி இந்த மாதிரி ரோஸ் கலர், அப்படியே ரோஸ் கலரில் எல்லா லீஃபும் மாறிடும். அதுதான் நான் முன்னாடியே ஒரு பதிவு நம்ம பதிவு ரெகுலராக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பதிவில் பாருங்கள், இந்த இடம் வந்துட்டு அந்த ஸ்டெம்மில் லீஃபில் வரது பாருங்கள், அந்த அப்படியே ப்ளட்டு ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி வந்து அப்படியே இந்த லீஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே இந்த செடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் மாறிடும். இப்போ கொழுந்துகள் எல்லாம் அப்படி அப்படியே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே இந்த செடி வேறு லெவலில் இந்த இடத்துல வந்துட்டு தோற்றத்தை கொடுக்க போகுது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு தேவையான பிளான்ட்டுக்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். அதாவது அதோட இடத்துக்கு பர்ஃபெக்டாக கொண்டு போய் சேர்த்துடும். இப்போ அதுக்கான வேலையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டாம் நம்ம பாய்ஸ்க்கான வேலைகளை பார்க்க போகிறோம். நேற்றே பார்த்தீங்கன்னா இப்போ பனிக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால, பனிக்காலம் ஆரம்பித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகத்தி தலைகள் எல்லாம் வெட்டி எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்து வந்து வச்சாச்சு. ஏன்னா இப்போ போய் நம்ம அகத்தி காட்டுக்குள்ளே உள்ளே போனோம்னா வச்சுக்கோங்களா, கிடுகிடுக்கிட்டுன்னு ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக இலைகள் எல்லாம் தண்ணி இருக்கும். இன்னிலிருந்து மழை, இன்னையோ நாளையோ ஏதோ இருந்து மழை இருக்குது அப்படின்னாங்க. அப்படி சொல்லாத வரைக்கும் கூட நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளவுடி ஸ்கையாக ஃபுல்லாக நமக்கு வெயில் அடிக்காமல் நல்லா பளிச்சுன்னு இருந்து, இன்றைக்கி என்னடானா ஒரு க்ளவுட்ஸ் கூட காணோம், மழை வரும்னாங்க. இன்றைக்கி வெயில் தான் போட்டு பிரித்து எடுக்க மாட்டேருக்கு, பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது, ஒரே ஒரு க்ளவுட்ஸ் கூட காணும். நேற்று எதுவுமே மழை இது இருக்குது இல்லைன்னு எதுவுமே சொல்லலை, ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மூடிக்கிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி மழை இருக்குன்னாங்க ஆனால் வெயில் அடிக்குது. ஓகே பரவாயில்ல, நம்ம பாய்ஸ்க்கு சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலைகளையும் வெயில் இருக்கப்பையும் முடிச்சிடலாம். வெயில் இருக்கப்போனா இன்றைக்கி போட்டு சாத்த தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி நல்ல வெயில் வந்ததுனால டக்குன்னு மதியம் மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பருவமழை காலம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எல்லா வேலைகளையும் செய்யணும். இந்த கெடா பாய்ஸுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். நம்ம கெடா பாய்ஸ் பாதி பேர் அந்த பெரிய கெடா பாய்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த சின்ன கெடா பாய்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் போய் அந்த கார்டன் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பண்ண வேண்டியத, செடிகளை நட வேண்டியது, பண்ண வேண்டியது எல்லாம் காலையிலே அவங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுத்துட்டு அடுத்து அந்த வேலைகளை ஆரம்பிப்போம். இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி. இதுக்கெல்லாம் எப்படி நம்ம மிக்சிங் போட்டிருக்கோம், இந்த பேகுக்குள்ளே எப்படி மிக்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எடுத்து வந்து மண் கொட்டி அதில் ஃபுல்லாக ஒரு 3 பே 4 பேசன் மண் தேவையான அளவு மண் கொட்டிட்டு அதில் ஆட்டு எருவு, ஆட்டு எருவு ஒரு பேசன் எடுத்து வந்து ஃபுல்லாக கொட்டி அதை கலக்கி அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பித்து, கோகோ பித்து கொஞ்சம் கலந்து அதுக்கப்புறம் அதுலேயே மண்புழு உரம், அந்த பேக்கு போடும்போது மண்புழு உரம் போட்டு கலந்து செடியை நம்ம எடுத்து வச்சு அந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா பேக்கிங் போட்டு நல்லா சத்துக்கள் நிறைஞ்சி நிறைந்த மண்ணாக கொடுத்து தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி எல்லாம் வச்சுருக்கோம். அப்படி வச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பூச்சிகள் வந்து என்ன பண்ணும், இந்த இலைகளை ஓட்ட போட தான் செய்யும். இதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் இது ஃபுல்லாகவே ரோஸ் செடியாக வச்சுருக்கேன். இது ரொம்ப இப்போ பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன். இது ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரே இடத்துல வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நல்லா செடி நல்ல க்ரோத் அந்த குழந்தைகள் எல்லாம் வர ஆரம்பித்தோன்னே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வச்சுட்டேன். இது வந்து இப்போ தலைஞ்சு வந்து க்ரோத்து பூவே விட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரோத் வந்த உடனே எடுத்து தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி இது ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஆனால் இன்னமும் செடிகள் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம், இன்னும் நம்ம கார்டனை ஃபுல்லாக இன்னும் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்றுனா பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைம் ஆகிடுச்சு, வெயில் வந்து நல்லா போட்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம பாய்ஸுக்கு தேவையான வேலைகளை போய் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்டன் ஒர்க்கை கொஞ்சம் பார்ப்போம்.
இப்போ பாய்ஸ்க்கு தேவையான தலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரமே சொன்ன மாதிரி வெட்டி கொண்டுட்டு வந்து வச்சாச்சு. இப்போ டக்குன்னு எடுத்து கட்டி விட்டு நம்ம பாய்ஸை இறக்கி விட தயாராகிட்டாங்களா பாய்ஸ்? ஹேய் இங்கே பாரா, என்னடா எதுவும் இப்போ சவுண்ட் விட மாட்டேறீங்க? நான் வெயில் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி போங்க, 11 மணி வரைக்கும் வெயிலில் காய விட்றேன். முனியே கொம்பில் மாட்டிக்கிட்டு, ஓ நீயே அவுக்க ட்ரை பண்ணுறியா? அப்படியே அவுத்துடலாம்ல ஈஸியாக. ஆ அதான் அவ்வளோ ட்ரை பண்ணி இப்படி மாற்றி இது பண்ணிட்டேன். இரு இரு இரு, பொறுமை ம் போலாம்போ, பார்த்துப்போ. சைடில் குத்தி விட்றாத. நம்ம முனியும் அப்படி தான் பண்ணுறான். காண்டானானா கொம்புலே சைடில் குத்துறாட்டே. எல்லோரும் இப்படி முன்னாடி நின்றுக்கிட்டா நான் எப்படா கதவை திறக்கிறது? போங்கடா போங்க 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 பாய்ஸ், போங்க 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 போங்க. வாமா பாட்டிம்மா, சீக்கிரமா வாமா, போங்க போங்க. ஏய் கருவாச்சே, வரையிரு வரையிரு, போங்கடா பாய்ஸ். நீங்களாம் இங்கேயே இருங்க, உங்களுக்கு நான் இங்கேயே எடுத்து வந்து கொடுக்குறேன். இங்கேயே இருங்க. ஏய் கருவாச்சி, வந்தனா அப்படி பிச்சு எடுத்துருவேன் கருவாச்சி. ஏய் வண்டுருட்டா தலைச்சி பூடி. முனியே உள்ள போ, கொஞ்சம் எல்லாம் தள்ளி போடுங்க, ஏப்படுங்க போ. டேய் வராத முனி, நான் அப்படி கதை சாத்திடுறேன். நம்ம கிளியோபட்ரா ஆக்சுவலாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் கிளியோபட்ரா வந்துட்டு என்ன பண்ணியிருந்தான்னா அடப்படுத்திருந்தா. ஏ கிளி, நேற்றுலாம் குரா குரான்னு கற்றுக்கிட்டா மேலே படுத்திருந்தா, ஆனால் முட்டை விட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த பேட்ச் வந்து முட்டை விடுறது ரொம்ப தப்பு பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டா நான் அதை அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு பெரிய கதை. இப்போ இந்த அங்கே மேலே அங்கே தொட்டி மாட்டியிருக்குல்ல, உள்ள இந்த தொட்டியில் இந்த கம்பி இருக்குது பாருங்கள், இந்த கம்பி மேலே உக்காந்து உள்பக்கமாக திரும்பி முட்டை வந்து பொத்துன்னு போய் அந்த எஸ்எஸ் தொட்டிக்குள்ளே உழுவுற மாதிரி விட்டுட்டா. பாதி முட்டையை அப்படியே உடச்சிட்டா, உடச்சி 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 விட்டுருந்தா. ஆனால் இப்போ போய் சொகுசாக அடப்படுக்கும் போது மட்டும் போய் தீவனங்க வெட்டி இருக்கிறதுல சொகுசாக படுக்கிறான். உன்னை தூக்கி அடிக்கிறேன் இரு இந்த வாட்டி. ஆனால் காற்று, நம்ம பெரிய காற்று வந்து போயிட்டாப்புல, இப்போ சின்ன காற்று வந்து ராஜ்யத்துக்கு வந்திருக்காப்புல. ஏன்னாம்மா சொல்லுமா கண்ணு, பொறுமையாக போங்கடா, இருங்கடா நான் அவனுங்களையும் திறந்து விட்டுருப்பான்ல. இந்த அவசரப்படக்கூடாது எதுக்கும். வண்டேன் வண்டேன், இருங்க 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 பாய்ஸ், போகலாம் வாங்க. நேராக போங்க நேராக போங்க 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 போங்க. சின்ன பசங்களை விட்டுட்டு போங்க. டேய் எல்லாம் இங்கே இருங்கடா. டேய் நீங்களும் இங்கே ஓடுறா. போ 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 போ, இங்கே பாருங்கடா. இருங்கடா உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், எடுத்து வந்து இங்கேயே கொடுக்குறேன், இருங்க சரியா? இதெல்லாம் அடிச்சுக்காமல் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தலைகள் வெட்டி கொடுத்துருக்கோம், நல்லா ஜம்முன்னு சாப்பிடுங்க சரியா? நம்ம கிளியப்பட்ரா இப்போ எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னா, நம்ம சூப்பர் நைப்பரை அரைச்சி கொண்டுட்டு போய் நம்ம மேலே கொட்டுணுன்னே மேலே பெட்டக்ஸ் வந்து சொகுசாக தான் உக்காந்து அடப்படுப்பான். முட்டை விடுறது மட்டும் பொத்து பொத்துன்னு போட்டு வச்சுட்டா பண்ணாட தலைச்சி. நம்ம கெடா பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, இது சின்ன கெடா பாய்ஸ்க்கு, பெரிய கெடா பாய்ஸ்க்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பெரிய கெடா பாய்ஸே இல்லை யாருமே, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா பிக்னிக், அதான் சொன்ன மாதிரி இன்ப சுற்றுலா கிளம்பிட்டாங்க. மற்றபடி நமக்கு சின்ன கடை பாய்ஸ் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வெட்டி கட்டி வச்சுருக்கு. நீங்களும் பெருசாகுங்க, ஓகே சீக்கிரமாக பெருசாகுங்கடா. என்னடா போங்கடா போங்க போங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஓடு 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 ஓடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கெடா பாய்ஸோட அப்டேட். என்ன ஆகிடுச்சு, பெரிய கெடா பாய்ஸ் எல்லாமே போயிட்டாங்க, இப்போ சின்ன கெடா பாய்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. சின்ன கெடா பாய்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வளர்ப்புக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம லேடி பாய்ஸ் அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த சைடில் நின்று இப்படி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி, அந்த முதல்ல செந்தண்ணியாக இருந்தது, இப்போ அப்படியே கருந்தண்ணியாக அப்படியே தண்ணி ஆற்றுல ஃபுல்லாக போகிறதே ஒரு அழகான காட்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது இந்த செக் டேம் நம்பி அப்படி நின்று தண்ணி போய்கிட்டு இருக்கிறது சூப்பர். என்ன லேடி பாய்ஸ் போகிறீங்களா? போனவுடனே எங்கள் கதவு வேறு திறந்துருக்குது, அவனை வந்து வெளியே கிளியே ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காதிங்க. இருங்க நான் வேகமாக உங்களுக்கு முன்னாடி ஓடிடுறேன். நில்க்கடாடி, வெளியே ஓடினாலும் நம்ம பைப்பிளுங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா இங்கே சுற்றி 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 ஓடிக்கிட்டு நம்மளை அலக்கடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஜாலியாக சாப்பிடுங்க சரியா? என்ன பெருச்சாலேயே திரும்ப இங்கே வந்துட்டியா? வெரி குட், நல்லா சாப்பிடு. இப்பயும் அதான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது இந்த கெடாலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷத்து கெடா தான், 1 வருஷத்துக்குள்ளே இருக்க வளர்ந்த கெடா தான். நம்ம வளர்த்தினது எல்லாமே நீங்கள் முன்னாடி அந்த பெரிய கெடா பார்த்தது எல்லாமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 35 கிலோ 40 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது. அந்த மாதிரி 1 வருஷத்தில் ரெண்டு புல் தான் போட்டிருக்கோம்.
தலைச்சேரி நீட்டான கடை, தலைச்சேரி எந்த கடைவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 400 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக 400 ரூபாய்க்கு பிடிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ரெடி பண்ணணும். சும்மா நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப 4 பிள்ளையும் கெடா வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அது ஆகிடுச்சுன்னா தோல் கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சு அதெல்லாம் நிறைய இது இருக்கும், அதை நிறையா கழிச்சு கட்ட பார்ப்பாங்க. அதுக்காக என்ன சொல்கிறதுனா, நம்ம தெளிவாக 1 வருஷத்தில் 35 to 40 கிலோவை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கெடாவை 400 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம், 400 ரூபாய்க்கு மேலேயும் விற்கலாம். இங்கே ஒரு தேன்கூடு மலத்தேனி கூடு எவ்வளோ பெருசு கட்டி இந்த இடத்துலையே கட்டியிருக்கு. என்றைக்கு ஒது பிஞ்சு கிஞ்சி இப்போ கூட அந்த மலத்தேனிக்கு எந்திரிச்சதுன்னா எத்தனை தேனி உள்ள போகுது வெளியே வருது, ஒரே பிஸியாக இருக்காங்கப்பா. இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கூட்டை. ஆனால் தான் இப்போ மட்டும் கீழே விழுந்தது, நான் அவ்வளோதான் காலி முடிஞ்சேன். க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்களா? நம்ம தேனி பாய்ஸெல்லாம் நம்மள மாதிரியே நல்லா பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க பரபரப்பாக வேலை செய்கிறோம், நாமளும் போய் பரபரப்பாக நம்ம குட்டி பாய்ஸ்க்கு செம்மந்தலைகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம். இந்த வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அகத்தி சின்னதாக இருந்தது, நம்ம பாகுக்கன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிழலுக்காக அகத்தி நட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், இது ஒரு வனமாக மாறிடுச்சு, இதுவும் ஒரு வனமாக ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 டேஸில் 2 to 3 டேஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாக்கு கண்ணுகள் இதில் கொண்டுட்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா இந்த சைடெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, இதில் நல்ல ஜம்முன்னு க்ரோத்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் அகத்தி வச்சுருக்கோம் நிழலுக்கு, நடுவில் வந்து அந்த கேப்பில் என்னது சேனக்கிழங்கு போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து அகத்தியை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கு கண்களை வைக்கலான்னு தான் அகத்தி இது பண்ணி வச்சுருக்கோம். இது அகத்தி நல்லா வந்துருச்சு, ஃபஸ்ட்டு கட்டிங்க்கே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கட்டிங்னு சொன்ன உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொன்னது இப்போ இங்கே வளர்ந்து போகக்கூடிய இந்த இடத்துல இதோடு கட் பண்ணுவோம். இதுக்கு கீழே கொழுந்துகள் கண்டிப்பாக இருக்கணும் அகத்தியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இது பாருங்கள், கீழே இருந்து ஒரே ஒரு குச்சி வருது, இங்கே வந்து 2 கிளை பிரியுது. பிரிஞ்சுது அப்படின்னா இதோடு வெட்டணும், இந்த பிரிஞ்சு போகிற கிளைகளை விட்டுறணும். விட்டுட்டு தான் வெட்டணும் அகத்தியை பொறுத்த வரைக்கும். மொட்டையாக வெட்டுனீங்க, அது நம்மளுக்கு மொட்டை கொடுத்துரும். என்ன பயப்பிள்ளைகளா, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இல்லை தின்னு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டு முடிச்சிங்களான்னா மனசுங்களை பார்த்து தான் கேட்கணும். உங்களை மாதிரி மிருகங்களை பார்த்து தின்னு முடிச்சிட்டிங்களான்னு தான் கேட்கணுன்னு எனக்கு ஒரு தமிழையா சொல்லியிருக்காரு. தீனிகளை தின்னு முடிச்சிட்டியா? வா வா மேலே வா, மேலே வா, வா 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 வா, போ மேலே போய் சாப்பிடுங்க பாரு, சூப்பரானே பேர். இங்கேயும் போய் தின்னு ஓடு 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 ஓடு. ஆ வெரி குட், நல்லா சாப்பிடுங்க, சீக்கிரமாக ரெடி ஆகுங்க சரியா? அடுத்த பேட்ச் இன்பச் சுற்றுலா போகிறதுக்கு ரெடியா? யாரெல்லாம் இன்பச் சுற்றுலா போகிறீங்க சொல்லுங்கள். இன்பச் சுற்றுலா போங்க போங்க போங்க. எவன்டா துணியெலாம் எடுத்து உள்ளே போட்டீங்க ரே? வாங்க வாங்க லேடி பாய்ஸ், ஏய் வாங்கடா, வெயில் கீழ் அடிக்குது. இல்லை மேலே வந்துருங்க, மேலே வந்துருங்க, ஊட்டியாங்க இறைக்காமல் சாப்பிடுங்க, இறைக்காமல். நிறைய பேர் எங்கடா ஜில்ஜங் ஜக் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்காகவே இன்றைக்கி நம்ம ஜில்ஜங் ஜக் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாய்ஸை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம பாய்ஸ் இருந்தாங்க. சரி உடனே எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்கள சொல்லுங்கள். ஓகே எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் வச்சுருப்பா. எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க நம்ம ஜில் ஜங்கு. இல்லை இல்லை அதுதான் ஜில் ஜங் ஜக். என்ன இறக்கி விடும் போது சவுண்டு விட சொன்னேன், அவனுமே விடலை, இப்போ மட்டும் சவுண்டு விடுறீங்க. வெயில் அடிக்குதா? என்ன மேகம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி சொல்லியிருக்காங்கப்பா, இன்றைக்கி என்னென்னா மழை வரும், சேலம் மாவட்டத்துக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வெயில் அடிக்குது, இவ்வளோ நாளாக வந்துட்டு மழை பெய்யும்னு சேலம் மாவட்டத்துக்கு சொன்ன அன்றைக்கெலாம் மழையே வரல. என்னடா நடக்குது, வெயில் போட்டு சாப்பிடுது. வாங்க 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 வாங்க, ஊட்டியாங்க 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 ஊட்டியாங்க, விட்டு உள்ளே போ உள்ளே போ, ஊட்டியாங்க ஊட்டியாங்க பாரு, பாய்ஸில் ஊட்டிடுறாங்க. வாங்க வாங்க வாங்கோ, திங்கிறதுக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோ.
வாங்கோ 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 கமான் 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 வாங்கோ 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 போங்கோ 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 ஆமாம் ஆமாம் இடத்துக்கு போயிடணும் கரெக்டாக ஓகே ஆ குட்டிய நீ உள்ளே போயிடுறியா நான் உனக்கு உள்ளே போட்டுறேன் என்னடா வெட்டி கட்டினதெல்லாம் தின்னு முடிச்சிட்டிங்களா பார்த்து பொறுமை பொறுமையாக இருப்பு காத்து புது காத்து காத்தவராயன் என்ற அங்கீகாரத்தை உனக்கு அழித்து விட்டோம் கரெக்டாக காப்பாத்து சரியா ஓ கண்டிப்பாக உன்னை ஏற்றி விட்டுருவோண்டா முனி கவலையே படாத நீ ஏன் இவ்வளோ மேலே ஏறி டாஸ்க்கெல்லாம் செய்ய ரிஸ்க்லாம் எடுக்காத ஓகே ரிஸ்க் எடுக்காமே இங்கே ஜாலியாக இருக்கலாம் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உனக்கெலாம் என்ன இதுக்காக ரிஸ்க் எடுக்கணும் சொல் வா 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 ஓட்டிமா வாங்க 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 ஓடியா 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 ஓடு போடு 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 ப்ளோ தேவனி உன் இடத்துக்கு போடா உனக்கு கட்டணும்னு உனக்கு தெரியாது நீ தான் எல்லாம் எல்லாத்தையும் முட்டுறையே எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு என்ன பண்ணுறது இருக்கோ தெரில முட்டு முட்டுன்னு முட்டுற சரி வா 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 வழி அடி ஓடியா ஓடியா இங்கே வா இந்த பக்கம் வா இங்கே வா திரும்ப அங்கே போய் தலையை விட்டு விட்டு இருக்காத இங்கே வா கருவாச்சி தள்ளு டீமே கருவாச்சி தள்ளு கருவாச்சி நீ போய் தீனி தின்னு இந்த எல்லாம் குட்டிங்களுக்கு கட்டின வச்சுருந்த தலை இதெல்லாம் தின்னு முடிச்சிட்டானுங்க குத்திட்டு போதுரா மேலே குத்திட்டுனா புச்சு ரெண்டு கேள் வச்சு குத்திட்டுனாடா டேய் இங்கே போடுறா ஒன்றும் அவ்வளோ இல்லை உன் காதை இப்படி மடக்கி இதுக்குள்ளே சொருவிடலாம் கொம்புக்குள்ளே கொம்புக்குள்ளே சொருவிடுறேன் இரு டிங் டிங் ஏ இரு ஏ இரு ஆ சொருவிட்டேன் சரி ஓகே டேய் நீ ஏன்டா என்ன கடிச்சிருக்கிற என் ட்ரௌசர் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் நல்லா சாப்பிடுங்க பாய்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை என்ன சொல்லவே இல்லை தெரியுமா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை தட்டி விட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் சொல்லவே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சொல்லிட்டேன் அதெல்லாம் செஞ்சுருங்க அப்புறம் நம்ம பாய்ஸுக்கான வேலையெல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கானுங்க மணி 11 ஆச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொரியர் வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சு விட்டேன் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணோம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது பரவாயில்ல ஸ்லோவாக போனால் தான் அது தெளிவாக நடக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அது சரியாக இருக்காது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி வீடியோ பார்த்தவங்களுக்கும் மிக்க நன்றி பாய் அடுத்த பதிவு இனிமேல் ரெகுலராக வரும் இப்படி தான்டா சொல்லுவேன் நான் பண்ணுவியா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய்